சாரா அம்மையார் மூலமாக ஒரு குழந்தை வரும். அந்த நசபில் ஒரு புள்ள வரும். வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், இந்த ஃபிரௌனினுடைய ஆட்சியை போக்கிவிடும். அவங்க மூலமாக அவங்களுடைய வாரிசில் வரும். அந்த வாரிசில் வரக்கூடிய அந்த ஒரு ஆம்பளை புள்ள வந்து என்ன செய்வார், இந்த ஃபிரௌனினுடைய மிஸ்ரனுடைய ஆட்சியிலிருந்து ஃபிரௌனுடைய அட்டகாசத்தை போக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வரும் என்ற ஒரு செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி மக்கள் மத்தியிலே பிரபல்யமாக இருந்தது. உக்கானத்தஹாதிகில் பிஷாரத்து மஷூரத்தும் பி பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே இந்த செய்தி ரொம்ப பிரபல்யமாக இருந்தது. இது சம்பந்தமாக கிபுத்திகள், கிபுத்தினா யாரு, ஃபிரௌனுடைய கூட்டம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் கிபுத்தி, பனு இஸ்ரவேலர்களுக்கு எதிரானவர்கள். இந்த ரெண்டு பேருக்கும் ஒருபோதும் ஒத்து வராது. இந்த கிபுத்தி கூட்டத்துக்கும் பனு இஸ்ரவேலர் கூட்டத்துக்கும் எதிரும் புதிரும் தான், ஒத்து வராத ஒரு இது. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்த செய்தி கிபுத்திகளுக்கும் வந்து சேர்ந்தது. அதன் மூலமாக ஒரு நாள் ஓ வசலத்து இலா ஃபிரௌன ஃபதக்கரஹு லஹு பஹது உமராயி வாசாவிரதுஹு வாசாவிரதிஹி ஒஹும் யஸ்மிரூன ஐந்தஹு. இந்த ஃபிரௌன் என்ன செஞ்சான்னு கேட்டால், இரவில் தன்னுடைய அமைச்சர்கள் தன்னுடைய நண்பர்கள் அப்படி ஒரு குழு வச்சுருக்கதான், வச்சு உட்காந்து கதை கேட்குறது. அது அவனுடைய ஒரு ஒரு ஸ்டைல். அது ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் நீண்ட நேரம் பேசுறது, பழைய கதைகள், அந்த கதை இந்த கதை எல்லா கதைகளையும் போய் ஊர் உள்ள நடப்பு அது இதுன்னு எல்லா விஷயங்களும் பேசப்படும், பல கதைகள் பேசப்படும். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சொன்னால் ஒருத்தர், அந்த கிபுத்திகளில் அந்த மந்திரிகள் ஒரு ஆள் சொல்கிறாரு, இப்படி ஒரு செய்தி இருக்குது. இப்ராஹிம் நபி சொன்னதாகவே அந்த செய்தி வலிமையான செய்தியாக பிரபல்யமான செய்தியாக இருக்கிறது என்று யார் சொல்கிறான், அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் சொல்கிறாங்க. இது அவனுக்கு ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுது. ஆஹா, நம்ம ஆட்சி போயிடுமா, அது நாம இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு பயம் வந்தது. பல ஃபிரௌன்கள் வந்துட்டாங்க, இவனுக்கு ஃபிரௌன் ஃபிரௌனுக்கு இருப்பான்னு நினச்சான். நமக்கு ஃபிரௌன் நம்முடைய வாரிசுகள் வருவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு பயம் வந்தது. இது ஒன்று. இதற்கு இடையில அவன் ஒரு கனவு ஒன்று காணான். அவன் ஒரு கனவை பார்க்குறான். அந்த கனவு எப்படின்னு கேட்டால், ராபி மனாமிகி க அண்ண நாரன் கத அகபலத்து மின்னாகவி பைத்துல் மக்தஸ், பைத்துல் மக்தஸ்லேருந்து ஒரு நெருப்பு அப்படி கிளம்பி வருது. ஃபஹரக்கத்து தூர மிஸ்ர் வ ஜமீ அல் கிபத், மிஸ்ரில் இருந்த எல்லா வீடுகளையும் அழிச்சிருச்சு. அவனுடைய நாட்டுக்கு, அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த எல்லா பகுதியில் உள்ள வீடுகளையும் அழித்தது மாத்திரமல்ல, எல்லா கிபுத்திகளையும், அவனுடைய கோத்திரத்தராகிய கோடிக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய அந்த கிபுத்திகளையும் அதை அழிச்சு போட்டு. ஆனால் உலம் தலுர்ற பனி இஸ்ராயேல், பனு இஸ்ரேல் மக்களை அந்த நெருப்பு தீண்ட இல்லை, எந்த தங்கடமும் தரல. இப்படி ஒரு கனவை பார்த்தபோது, ஏற்கனவே இது வேற சொல்லப்பட்டிருக்கா, ஈவனுக்கு பலம் மஸ்தலகு உதாலிக், அது அவனுக்கு அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தியது, திடுக்கத்தை ஏற்படுத்தியது. என்னடா இது, இப்படி ஒரு பயங்கரமான கனவாக இருக்கு, மிஸ்ரே அழிஞ்சு போச்சு, நம்முடைய கூட்டம் பூரா அழிஞ்சு போச்சு, பனு இஸ்ரேல் மட்டும் இருக்கிறானுவா அப்படின்னா, ஏற்கனவே பனு இஸ்ரவேலர்கள்லேருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து தன்னுடைய ஆட்சியை போக்குன்னு சொல்லப்பட்டது, அது நம்முடைய ஆட்சி தானா, மிஸ்ருடைய ஆட்சினா நம்முடைய ஆட்சி தானா, இப்போ என்ன செய்கிறது என்பது சம்பந்தமாக இப்போ இதுதான் உண்மையா, இதுக்குள்ள கனவு இதான் விளக்கமா என்று குறி சொல்லக்கூடியவர்கள், சூனியம் செய்யக்கூடியவங்க, ஆறுடன் சொல்லக்கூடியவங்க இவங்களையெல்லாம் அழைக்கிறான். அழைச்சி தன்னுடைய கனவு கண்ட கனவை சொன்னபொழுது அப்போ அவங்க சொன்னாங்க, ஹாதா உலாமுன் யூலது மின் ஹா உலாயி, இது பனு இஸ்ரவேலர் கூட்டத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளை, இனிமே தான் அது பிறக்க போகிறாரு, இப்போ இது வரைக்கும் பிறக்க இல்லை, ஏன்னா நீங்கள் கண்ட கனவு அப்படி தான் சொல்லுது, அந்த பிள்ளை பிறக்க இல்லை, இனிமே தான் பிறக்க போகிறார். யகூனு சபபு ஹலாக்கி அகலி மிஸ்ர அலா எதைஹி, அந்த பிள்ளையினுடைய கையின் மூலமாக இந்த மிஸ்ரனுடைய ஆட்சி அழிந்து போகும், இதுதான் இந்த கனவினுடைய விளக்கம் என்று சொன்னதும் அவனுக்கு ரொம்ப பயமாக போச்சு. அப்போ தான் அவன் என்ன செஞ்சான், ஒரு உத்தரவு போட்டான், என்ன செய்யுங்க, இனிமேல் பனு இஸ்ரவேலர்களுடைய யாருக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை பிறந்தோம், பிறந்த உடனே அறுத்துனுங்கன்ட்டான். எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள். இங்கெல்லாம் ஆண் குழந்தை பிறக்குது, அதுக்குன்னு தனியாக என்ன செய்யும், தப்பாக அறுப்பாளர்கள் என்பதை ஆட்களை ஏற்படுத்தினான். அவங்க தான் போய் இப்படி விசாரிச்சு எல்லா இடங்களையும் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜாசூஸ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய உளவாளிகளை வேற நிறைய இடத்துல போட்டு வச்சுருந்தான். அங்கங்கே உளவாளிகளை வேற என்ன வச்சுருந்தான்.
எங்க பனு இஸ்ரவேல புள்ள பிறகுதான் பாரு, பொம்பளை பிள்ளையா வெற்று, ஆம்பளை பிள்ளையா அறுத்துரு. வரலாற்றில் பார்த்தா பல லட்சக்கணக்கான குழந்தைகள் அப்படி அறுக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த பாவம் அறியாத ஆம்பளை பிள்ளைகள் அறுக்கப்பட்டு ரத்தம் ஓடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு இழிவான வேலையை செய்தவன் தான் இந்த ஃபிரௌன் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஆண் குழந்தைகளே எல்லாம் இப்படி பல வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு. பல வருஷங்கள் கடந்து செல்ல செல்ல பல லட்சக்கணக்கான ஆண் குழந்தைகள் அழிந்த போது அந்த ஊரில் இருந்த பெரியவர்கள் எல்லாம் கிபுத்தி கோட்டத்தாரெல்லாம் நேராக வந்து மன்னன்ட்ட முறையிட்டாங்க. மன்னா, ஒரு ஆபத்து நமக்கு வந்துகிட்டு இருக்குது இப்படின்டா. என்ன அப்படின்ட்டு அவனை, அவனும் எவ்வளோ நல்லவனான்னு பாருங்க. அவன் நல்லவன் இல்லை, அவன் இவ்வளோ நீங்கள் இதெல்லாம் அறுக்க வேணாம் தான் சொல்ல வர்றான். ஆனால் எதுக்கு சொல்ல வர்றாங்கிறது பாருங்க. இப்படியெல்லாம் அறுத்துட்டா இப்போ ஆம்பளை பிள்ளைகளே இல்லாத ஒரு நிலை உருவாகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறாங்களே வயதாளிகள்லாம், அவங்கெல்லாம் மூத்தாகிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும், பனிசிர வேலர்களில் ஆண்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் நமக்கு யார் வேலை செய்வா? நமக்கு வேலைக்காரனா பனிசிர வேலை தான் நம்ம வச்சுட்டிருக்கிறோம். இவன் முதலாளி வர்க்கமாக இருக்கிறான், பனிசிர வேலர்கள்லாம் தொழிலாளி வர்க்கமாக இருக்கிறாங்க. பனிசிர வேலர்களை அவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்கிறான், வீடு கட்டுறது, அந்த கட்டுறது, இது செய்கிறது, கக்கூஸ் கழுவுறது என்று எல்லாத்துக்கும் பனிசிர வேலர்கள் தான். இப்படிப்பட்ட நிலையில இழிவான வேலைகள் செய்கிறதுலேருந்து அத்தனைக்கும் அவர்களை தான் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி ஆண்களே இல்லாத ஆயிடுச்சா, இப்போ யார் வேலை செய்வா? இந்த வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருமே, நம்ம போய் வேலை செய்ய முடியும்? நம்ம வேலை செய்ய முடியாது. சாட்டை வர வச்சுருப்பான், சாட்டையால் அடிப்பாங்க. அவர்கள் செய்த கொடுமைகளை எண்ணி பார்த்தால் வரலாற்றில் தப்சீர்களில் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கிறாங்க. அவ்வளவு பயங்கரமான கொடுமைகள். ஒரு வேலையை கொடுத்து 10 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 4 மணி நேரத்தில் செஞ்சு முடியுமா? செய்யவில்லைன்னு சொன்னால் சாட்டையால் அடித்து காயப்படுத்துவான், அதோடையும் செய்ய சொல்லுவான். இப்படி மிருகத்தை விட கேவலமாக பனிஸ்திர வேலர்கள் கருதப்பட்ட காலம் அது. இப்போ எல்லா ஆண்களும் ஆம்பளை பிள்ளைகளே இனி இல்லைன்னு வரும்பொழுது இனி வருங்காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் யார் வேலை செய்வான்? நம்மளே வேலை செய்கிறதா? அது சாத்தியம் இல்லையே, அது மரியாதை இல்லையே அப்படின்னோடனே அவன் யோசித்தான், ஆமாம் அது சரிதான் அப்படின்னு அவன் புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தான்? 1 வருஷம் பிள்ளைகளை அறுங்க, 2வது வருஷம் அறுக்காதீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அறுங்க, 1 வருஷம் விட்டு 1 வருஷம் அறுக்கிறது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். இப்போ இதில் 2-1 இருக்கு. ஒருவேளை அறுக்காத விஷயத்தில் அறுக்காதவரிடம் இருக்கு இல்லையா, அதில் நம்முடைய ஆட்சியை பிறக்கக்கூடியவர் இருந்தாலும் கூட அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா நிறைய ஆண் குழந்தைகள் அறுக்கப்பட்டு போயிட்டாங்க, அவருடைய பலகீனம் ஆயிடுவாங்க. அப்படி பலகீனப்படுத்துவதை தான் அவன் விரும்பினாங்கிறது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதுவும் ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே பனு இஸ்ரவேலர்களை பலகீனப்படுத்துறதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆட்சியை போக்கக்கூடிய அந்த குழந்தையும் கொன்று முடித்து விட வேண்டும் என்பது அவனுடைய திட்டமாக இருந்தது. ஆக 1 வருஷம் விட்டு 1 வருஷம் அறுங்க, 1 வருஷம் ஆண் குழந்தைகள் அறுங்க, 1 வருஷம் விட்டுருங்க, அதுக்கடுத்த 6 வருஷம் ஆண் குழந்தைகள் அறுங்க என்று என்ன செய்தான், ஒரு சட்டத்தை போட்டிருந்தான். இப்போ அவனுக்கு தெரியாதா, அப்போ 1 வருஷம் விட்டுட்டா அந்த வருஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு குழந்தை தன்னுடைய ஆட்சியை போக்கக்கூடியதாக இருக்குமே, அவன் அந்தளவுக்கு தெரியாமல் இருக்கிறான். தெரியும், இருந்தாலும் கூட பார்த்துக்கிடலாம். அப்படின்லாம் வரும்பொழுது 1 வருஷத்தில் நிறைய ஆண் குழந்தைகள், 10,000 லட்சக்கணக்கான ஆண் குழந்தைகள் இறந்து போயிட்டா நம்முடைய படை இருக்க, இப்போ ஏற்கனவே வலிமையான படையை வச்சிருக்கிறான் அவனும் ஹாமானும் சேர்ந்து. எனவே நம்ம என்ன செய்யலாம், ஒரு கை பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு இருந்தது. ஒருவேளை அப்படி வந்தால் இந்த அடிப்படையில் தான் எந்த வருஷம் புள்ளை அறுக்க வானான்னு சொல்லப்பட்டதோ அந்த வருஷம் ஹாரூன் அலைஹிஸ் தான் பிறந்தாங்க. பிள்ளையை அறுக்க வானான்னு சொல்லப்பட்டு 1 வருஷம் விடப்பட்டது இல்லையா, ஒரு வருஷத்தில் அறுக்கக்கூடாது, 1 வருஷம் அறுங்கன்னு அறுக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட காலத்தில் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் உம்மா வழி சகோதரர்கள். ரெண்டு பேருக்கும் உம்மா ஒன்று தான், ரெண்டு பேருக்கும் தாய் ஒன்று தான், தந்தை தான் வேறு, வாப்பா வேற, உம்மா ஒன்று. இது நல்லா வழங்கி கிடணும். அது குர்ஆன்லேயே அது என்ன செய்யலாம், என்னுடைய தாய் வழி சகோதரரே என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னது குர்ஆனில் இருக்குது. ஆக ரெண்டு பேருக்கும் தாய் உம்மா ஒன்று, வாப்பா வேற. அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது அறுக்க வேணான்னு சொன்ன காலகட்டத்தில் பிறந்தாங்க. அவங்க தான் மூத்தாள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூத்தாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேற கூட பிறந்தவங்க வேற பெண்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நிறைய ஏற்கனவே பெண் குழந்தைகள்லாம் பிறந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் வரலாற்றில் ஒரு செய்தி. இப்போ இதோடு மட்டுமல்லாமல் இன்னொன்றையும் அவன் செய்து வைத்திருந்தான். இன்னொன்று என்ன செஞ்சு வச்சிருந்தான்னு கேட்டால், இந்த எந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை அறுக்கலாம்
அப்படின்னு அல்லாஹ் சொல்லி வச்சிருப்பான் இல்லையா? அதாவது பிள்ளையை அறுக்க வேணான்னு சொல்றது, ஒரு வருஷத்தில் அறுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அந்த காலகட்டத்தில் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால், இன்னொரு சட்டத்தை கொண்டு வர்றான். அவர்களுடைய ஆண்கள் எல்லாம் இரவு காலங்களில் வீடுகளில் வேலை செய்யணும், மனைவி விட்டு போகக்கூடாது, அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். அவங்களுடைய ஆண்கள் பனு இஸ்ரவேல் ஆண்கள்லாம் என்ன செய்யணும், வயதுக்கு வந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய கல்யாணம் முடிஞ்சவங்கலாம் என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அந்த கடினமாக்கிறான். அப்படி பல வித சட்டங்களை போட்டிருக்கிறான். நீ எவ்வளவு சட்டம் போட்டாலும் அல்லாஹு தாலாவுடைய கலா கதிர்னு இருக்கு, அது ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? எவ்வளோ அற்புதமாக அல்லாஹு தாலா அந்த குழந்தைகளை கொண்டு வர்றான் பாருங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தையாக இருந்த இம்ரான் அவர்களும் அரண்மனையில் ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடியவங்களை தான் இருந்தாங்க. வரலாற்றில் உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி இருக்குது, சில மலக்குமார்கள் ஒரு நாள் இரவு அவங்களை தூக்கிட்டு கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க மனைவிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து மனைவியோடு வாழ்ந்ததற்கு பிறகு திருப்பி கொண்டு வந்து மலக்குமார்கள் அங்கே இதில் விட்டதாக ஒரு வரலாறும் கூட இருக்கிறது. ஆனால் அது வந்து அறுக்கக்கூடாத ஒரு வருடம் தான், ஆனால் பிறக்கும்போது அதுக்கு அறுக்கக்கூடிய வருடத்தை தான் அவங்க பிறக்கிறாங்க. நடந்த நிகழ்வு என்பது மனைவியோடு வாழ்ந்தது என்பது அவங்க கரு உருவானது என்பது அறுக்கக்கூடாது, ஒரு வருஷத்தில் அறுக்க வேணாம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த காலகட்டத்திலாம் உருவானாங்க. ஆனால் அவங்க பிறந்தது அந்த காலகட்டத்தில் பிறக்கிறாங்க என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, இப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்களை அவங்களோட தாய் உண்டாகி இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அவன் என்ன செய்தான்?